இப்ப பாத்துட்டு இருக்க இந்த ஆட்ல எக்கச்சக்க ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எல்லாம் இருக்கு. எத்தனை முறை வந்து தெல்லுவாலை புச்சித்தேனை வந்து போடுவான்னு தெரியல. அது கொஞ்சம் நீங்களே பாருங்க. இங்க ஒரு ஆள் வந்து உட்காந்துக்கிட்டு எதையோ ஒண்ணு படிச்சுக்கிட்டு சிப்ஸா வந்து சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா வந்து உட்காந்துட்டு இருக்காப்ல. அந்த நேரத்துல அந்த பக்கம் கும்தாவா ஒரு பொண்ணு வந்து போயிட்டு இருக்கு. அந்த பொண்ணு வந்து உடனே வந்து திரும்பி பாக்குது. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பொண்ணு வந்து திரும்பி பார்த்தா அந்த சிப்ஸை வந்து திருடித்தனலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அந்த சிப்ஸை எல்லாமே வந்து தின்னே வந்து தீர்த்திருக்கான் அந்த தீராத விளையாட்டு பிள்ளை. அப்போ இந்த பொண்ணு வந்து ஒண்ணு பண்ணுது, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் பாருங்க. அடி பாவி, ஆஃப்டர் ஆல் ஒரு சிப்ஸுக்காக அவன் லிப்ஸ வந்து லீக் பண்ணுவியா? அதுக்கு இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அடி பாவிகளை நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்களா? சிப்ஸ வந்து வாயில போடுறதுனால வந்து வாயை வந்து நக்குன, அந்த சிப்ஸ வந்து வேற இடத்துல வந்து போட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு அவன் வந்து அடுத்த நாள் வந்து இதே இடத்துல வந்து உக்காடுறான். ஒரு சைடா பார்த்தா ஸ்பைடர்மேன் பீட்டர் பார்க்கர் மாதிரி இல்ல. சரி விடுங்க, மேட்ருக்கு வருவோம். அடுத்த நாளும் அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து கிராஸ் ஆகி வந்து போயிட்டு இருக்கு. இவனு வந்து சிப்ஸ வந்து சாப்பிடற மாதிரி வந்து சாப்பிட்டு இருக்கான். உடனே எப்பயும் போல திரும்பி பார்த்தா அந்த சிப்ஸ வந்து திருடித்தனலாம் அப்படின்னு சொல்லி பாக்குது. அப்போ நம்ம தலைவன் வந்து என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் பாருங்க. ஆனா இங்கதான் வந்து ஒரு தில்லுவாலே புச்சித்தேனே ட்விஸ்ட் இருக்கு. அதை கொஞ்சம் பாருங்க. என்ன ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் வந்து கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து யார் கமெண்ட் பண்ணாங்க அப்படின்றத பற்றி இப்போ பார்ப்போம். ஸோ அந்த டாஸ்க் வந்து என்னன்னு உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா அந்த ஆட் என்ன அப்படின்றத இப்போ வந்து போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் இந்த ஆடோட அவுட்லைன் மட்டும் சொல்லுவேன், நீங்க தான் வந்து இது என்ன ஆட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். கரெக்டா சொல்றவங்க நேம் வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து சொல்றேன். இந்த ஆட்ல அந்த பையனோட முடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷார்ப்பா வந்து நிக்குது, அதை வச்சு போர்டை கூட வந்து அழிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்விமிங் பூல்ல அது வந்து மேல வந்து போட முடியல. அதுக்கப்புறம் எங்க போனாலும் மேல வந்து இடிக்குது. சினிமா தியேட்டர் போனா ப்ரொஜெக்டர் வந்து மறைக்குது. ஷெட்டில் காக் விளையாடுற இடத்துல வந்து போனா அந்த பையனோட மண்டையில வந்து அந்த காக் வந்து விழுந்துருது. அவன் மண்டையில வந்து குருவி கூடு கட்டுது, குருவி வந்து வாழுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு முடியலாம் வெட்ட மாட்டீங்களா, ஏன் அப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போய் காலிங் பில்ல வந்து பிரஸ் பண்ணா அவங்க முடியும் வந்து அப்படியே வந்து ஷார்ப்பா வந்து நட்டுக்குது. சோ கதவை வந்து திறந்து பார்த்தா அவங்க ஃபேமிலில இருக்கிற எல்லாருக்கும் வந்து முடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷார்ப்பா வந்து மேல நிக்குது. இந்த ஃபேமிலிக்கு வந்த மர்மம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது ஏன், இது என்ன ஆட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சா வந்து கீழ கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டா கமெண்ட் பண்றவங்கள நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து சொல்றேன். இப்ப பாத்துட்டு இருப்பீங்க இது வந்து எவிலா சுவிட்ச் போர்டு ஆடு. இதை வந்து யாரெல்லாம் வந்து கரெக்டா சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டா வந்து சொல்லிருக்காங்க அப்படின்னா வெற்றிவேல் அப்படின்றவர், எவிலாஸ் ஆட் ப்ரோ அது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து கமெண்ட் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ரோஸ் அப்படின்றவர் வந்து கமெண்ட் பண்ணிருக்காரு, எவிலாஸ் ஆட் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இதை விட வந்து எக்ஸ்ட்ரீமா ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணிருக்காரு, அது என்ன அப்படின்னா, ப்ரோ உங்க இந்த வீடியோல வர எல்லோ பாயிண்ட் ஆட்ஸ்ல இருந்து ஸ்விக்கி ஆட்ஸ் கூட டபுள் மீனிங்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. எனக்கு சத்தியமா வந்து தெரியலங்க. சோ வெற்றிவேல் ரோஸ் ஆர்சி அப்படின்ற இந்த ரெண்டு பேருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாப் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தேங்க்யூங்க. இந்த வீடியோலையும் ஒரு டாஸ்க் ஒன்னு இருக்கு, அது என்ன டாஸ்க் அப்படின்றத வீடியோட கடைசியில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. செகண்டா பார்க்க போற இந்த ஆட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பர்சனலுக்கு வந்து போடி அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ள ரூமுக்குள்ள வந்து பொண்ணை வந்து தள்ளி விடுறாங்க. பொண்ணு வந்து வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு என்னெல்லாம் இன்னைக்கு பண்ண போறானோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு உள்ள வந்து போகுது பயந்துகிட்டு. இப்ப மாப்பிள்ள எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வந்து ரூம் ஃபுல்லா வந்து தேடுது. அப்படியே சுத்தி முத்தி பார்த்தா ஒரு மூலையில நின்னுக்கிட்டு நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆடை வந்து ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்க, அப்படியே பொண்ணு வந்து நடந்து வருது, பூ மாலை வந்து போட்டுட்டு இருக்காங்க, மாப்பிள்ள வந்து சென்டெல்லாம் போடுறாரு. அதை பார்த்துக்கிட்டு பொண்ணுக்கு வந்து வெக்கம் வருது, ஐயோ சூப்பரா இருக்கும் போல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பேண்ட்டுக்குள்ள கையை விடுற மாதிரி போறாரு, என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பொண்ணுக்கு வந்து அள்ளு விடுது, அட பாவி நான் தான் இங்க இருக்கல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு கத்திரி கோலை எடுத்து கட் பண்ண போறாரு. கட்டே பண்ணிடுறாரு. அட பாவி என்னோட வாழ்க்கையை கெடுத்துட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வந்து ஷாக்கா வந்து பாத்துட்டு இருக்கு. பையனை வந்து அடி பாவி நீயும் பாத்துட்டியா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கான். இங்கதான் ஒரு ட்விஸ்ட், அதை கொஞ்சம் டீக்கிளே பாருங்க.
Gucci bags, no scratchy labels, Hanes undergarments. No scratchy labels. இந்த ஆட்ல ஹாபி அப்படின்ற அந்த பொண்ணோட அன்பான புருஷன் வந்து கால் பண்ணி இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வந்து வரப்போறேன் நீ கொஞ்சம் ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கும் அந்த பொண்ணு வந்து ரெடி ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரி அப்படின்ற மாதிரி ஏதோ வந்து பேக்கப் எல்லாம் போடுது. மாப்பிளையும் வந்து காலிங் பெல்ல வந்து கிளிக் பண்றாரு, உள்ள வந்துறாரு. வந்த உடனே ஒரு ட்விஸ்ட், வீட்டுக்குள்ள அந்த பொண்ணு வந்து சாம்பிராணி புகையை வந்து போட்டுட்டு இருக்கு. இவர் வந்து என்ன நினைச்சாரு அப்படின்னா கோவில் மாதிரி வந்து மணியை வந்து டச் பண்ணிட்டு அவனுடைய பொண்டாட்டியை வந்து கடவுளா நினைச்சு காலை விழுந்துடுறான். By O'Donnell, jitna romantic hona chaho, utna ghumao. O'Donnell pota romance varuma, romba mosam da neenga. சடாக் அப்படின்ற அந்த பாடி ஸ்ப்ரேவை எடுத்து பாடி ஃபுல்லா வந்து அடிச்சுட்டு பல்லு வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு டென்டிஸ்ட் கிட்ட வந்து போறாரு நம்ம ஹீரோ. அங்க போனா ஒரு கும்தாவா ஒரு பொண்ணு ஒண்ணு இருக்கு. உடனே வந்து பல்லு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை படுக்க போட்டு பல்ல வந்து பாக்க சொன்னா வேற ஏதோ வந்து பாத்துக்கிட்டு எதோ வந்து பண்ணிட்டு இருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா அந்த சடாக் அப்படின்ற அந்த பாடி ஸ்ப்ரே தான். அட பாவிகளா, அந்த சடாக் பாடி ஸ்ப்ரே வந்து போட்டுக்கிட்டா எந்த பொண்ணையும் வந்து கரெக்ட் பண்ணிடலாமா? அப்ப முரட்டு சிங்களுக்கு எல்லாம் ஏத்த ஒரு பாடி ஸ்ப்ரேடா. எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமண்ணா மயங்கி ஓய்ந்துறோம். இப்ப பாத்துட்டு இருக்க இந்த ஆட் வந்து சாசக் ரெடெம்ஷன் படத்துல வர்ற மாதிரி இந்த ஜெயில விட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்து போராடுறாங்க. அத பத்தினா ஒரு ஆட் தான் இது. ஜெயிலுக்குள்ள இருக்கிற ரெண்டு பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டிக்கருக்கு பின்னாடி இருக்கிற மார்க் போட்ட செவரை வந்து உடச்சுக்கிட்டு அப்படி வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரில்லிங் மிஷினை வச்சு உடச்சிட்டு இருக்காங்க. அதுல அந்த மொட்டை வந்து என்ன பண்றான் அப்படின்னா எப்படி வந்து ஜெயில விட்டு தப்பிச்சு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு பக்காவ வந்து ரெடி ஆயிட்டு அவங்ககிட்ட இருக்கிற தங்கத்தை எல்லாமே வந்து போட்டுக்கிட்டு அப்படியே வந்து பக்காவ நின்றுட்டு இருக்கான் தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வெளியே இருக்கிற கைதி கிட்டே எல்லாம் வந்து பெரிய வள்ளல் மாதிரி அவர்கிட்ட இருக்கிற தங்கத்தை எல்லாம் தூக்கி போட்டு நான் இங்கிருந்து கிளம்ப போறடா அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா நின்றுட்டு இருக்கான் நம்ம மொட்டை. ஆனா ட்விஸ்ட் என்ன அப்படின்னா அந்த ட்ரில்லிங் மிஷினை உள்ள விட்ட உடனே அந்த ட்ரில்லிங் மிஷின் வந்து உடஞ்சே வந்து போயிடுது. இப்போ அந்த மொட்டை வந்து அட பாவி எப்படியும் தப்பிச்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி தானடா தங்கம் எல்லாம் தூக்கி போட்டேன், இப்ப என் தங்கம் எல்லாம் போச்சே அப்படின்ற மாதிரி வந்து நின்னு பாத்துட்டு இருக்கான். இப்ப சொல்லுங்க இது என்ன ஆடு அப்படின்னு சொல்லிட்டு. வேற என்ன ஆடு? சிமெண்ட் ஆடு தான். இப்போ கடைசியா வந்து ஒரு டாஸ்க், இந்த ஆட் வந்து என்ன ஆட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் வந்து சொல்லணும், கீழே வந்து கமெண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ அந்த ஆடை வந்து பார்ப்போம். இந்த ஆட்ல ஒரு பால் அடைஞ்ச ஒரு பாலம், அந்த பாலத்துக்கிட்ட ஒரு கார் ஒன்று வருது. அந்த கார்ல ஒரு நாலு பேர் இருக்காங்க, ஃபுல்லா ரவுடி பசங்க மாதிரி இருக்காங்க. ஒரு மொட்டை, அந்த மொட்டை தான் வந்து லீடர் போல, மிச்ச ரெண்டு பேர் வந்து அடியாட்கள். சாரி, மூணு பேர். அந்த மூணு பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா பின்னாடி இருக்கிற ஒரு பணத்தை வந்து மறைக்கிறதுக்காக அந்த பாலத்தை மேல இருந்து தூக்கி போட்டுறாங்க. அப்போ கழுத மெச்சிட்டு இருக்க ஒரு பையன், சாரி பையன் இல்ல, ஒரு பெரிய பையன் தான். கடைசியா அந்த மொட்டை வந்து இவன் வந்து ஊமை தானே, எப்படியோ போய் தொலைட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலு பேர் வந்து போறாங்க. அப்படி போகும்போது வாயை திறந்து வந்து சொல்லிடுறான். அப்போ அவன் வந்து ஊமையா வந்து நடிச்சிருக்கான், இப்ப மாட்டிட்டான். இது வந்து என்ன ஆட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டா வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து கமெண்ட் பண்றவங்கள நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து சொல்றேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க. இதோட பவர் 6க்கு எல்லாம் யாரெல்லாம் வந்து வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து போக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோ செஞ்சுக்கிறேன். பேட்டிங் இஸ் யூ வாட்டா.